वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு Philips Viva கலெக்ஷன்ல வர 800 வாட்ஸ் பவர்ஃபுல் ஜூசர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தோம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கினோன்னா அதோடய லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேக்கேஜ் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணதுமே மேலே ஜூஸ் கலெக்டர் ஜார் இருக்குது. இது வந்துட்டு நம்ம பழங்களெல்லாம் போட்டதுக்கப்புறமா அதை அழுத்துறதுக்கான ஒரு புஷர் இருக்குது. மிச்சது எல்லாமே அதில் ஃபிட் பண்ணியே வந்திருக்கு. இது கூடவே மேனுவலும் வாரண்டி கார்டும் இருக்குது. இது வந்துட்டு ஜூஸ் கலெக்ட் பண்ற ஜாருக்கு மேல உள்ள மூடி. முதல்ல நான் இதை எப்படி ஃபிட் பண்றதுன்றதை காமிக்கிறேன். இந்த வீடியோவோட எண்டில் தனித்தனியா எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மோட்டர் தனியா இருக்கும். இது வந்துட்டு 800 வாட்ஸ் பவர்ஃபுல் மோட்டர். அதுக்கு மேலே நம்ம வேஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட். இதை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஜூஸரோட லெஃப்ட் சைடில் ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், அது ரெண்டும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த யூனிட், இது வந்துட்டு அந்த ஜூஸர் வந்து கலெக்ட் பண்ணுற அந்த ஒரு வே. இதையும் வந்துட்டு இந்த பைப் வந்து கீழே இருக்க மாதிரி, அதோட ரெண்டு சைட்லேயும் அந்த கிளிப் வந்து கரெக்டாக உட்கார்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக பிளேடை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பிளேட்குள்ளே சின்ன சின்ன பால்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பால்ஸ் வந்துட்டு இந்த மோட்டரில் இருக்க அந்த கேப்பில் போய் கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து லேஸாக வச்சுட்டு லைட்டாக அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அழுத்தினாலே போதும், ஈஸியாக வந்துட்டு லாக் ஆகிடும். நல்லா கிரிப்பாகவும் லாக் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா மேலே உள்ள இந்த யூனிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளிப் பண்ணிக்கோங்க. கிளிப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதை வந்துட்டு மேல் பக்கமாக தூக்கிட்டு கீழே இறக்கி அதோடய பாட்டமில் நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா போதும், நல்லாவே டைட்டாக அது கிளிப் ஆகிடும். இதோட பாட்டம்லேயும் வந்துட்டு நல்லா கிரிப்பாக வந்துட்டு நமக்கு தரையில் வந்துட்டு பிடிக்குது. இந்த ஜூஸ் கலெக்ட் பண்ணுற ஜாருக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஜூஸ் கலெக்ட் பண்ணும்போது தெரிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ ப்ளக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸரில் இருக்க ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸை இதில் போடுங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் தான் இருக்குது. கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் அண்ட் ஸ்டீல் கிடைக்குது. பிளாக் வந்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு வாட்ஸுமே 600 வாட்ஸ்லேருந்து இருக்குது. ப்ரைஸ் வந்துட்டு வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மியிலேருந்து அதிகமாகும். கேரட், ஆப்பிள், பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லேருந்து கூட ஜூஸ் நமக்கு ரொம்பவே ஈஸியாக எடுக்க முடியுது. ஸோ இந்த ப்ராடக்டை நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். காய்கறிகளோ பழங்களோ நீங்கள் முழுசாவோ இல்லை கட் பண்ணியோ போட்டதுக்கப்புறமா இந்த புஷர் வச்சு இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். சில நொடியிலேயே ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸ் கலெக்டிங் ஜார்லேயே இந்த எம்எல் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த பாட்டம்லேருந்து இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த கிளிப் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு கிடச்சிருக்க அந்த சக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்துட்டு ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஜூஸர் வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.